வணக்கம் வரலாற்றில் இன்று வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அமைக்க அடிக்கோழிய தனிநாயக மடிகள் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி உலகின் முதலாவது சுரங்க ரயில் சேவை லண்டனில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபரானார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அமெரிக்காவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இடம்பெற்றது தொலைபேசியை கண்டறிந்த அலெக்சாண்டர் கிரகாம்பல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி ஸ்காட்லாந்தில் பிறந்தார் இவரது குடும்ப நண்பரான அலெக்சாண்டர் கிரஹாம் என்பவரின் பெயரையும் இணைத்து அலெக்சாண்டர் கிரஹாம்பல் என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது பியானோவில் ஒலி எழுப்பி மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அனுப்பினார் அது போலவே பேசுவதையும் அனுப்பலாமே என்று சிந்தித்து ஆராய்ச்சியில் இறங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உலகிலேயே முதல் முதலாக தனது உதவியாளர் வாட்சனிடம் தொலைபேசியில் பேசினார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வாட்ஸனுடன் இணைந்து பெல் தொலைபேசி கம்பெனியை தொடங்கினார் ஏறகுறைய அறுபது கண்டுபிடிப்புகளான காப்புரிமையை பெற்றார் தகவல் தொடர்பில் புரட்சி ஏற்படுத்திய இவர் தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மறைந்தார் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கலி வெங்கையா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆந்திர மாநிலத்தில் பிறந்தார் இவர் வைர சுரங்கம் தோண்டுவதிலும் பருத்தி ஆராய்ச்சியிலும் சாதனை படைத்ததால் வைரம் வெங்கையா மற்றும் பருத்தி வெங்கையா என்று அழைக்கப்பட்டார் கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கிலேய அரசின் யூனியன் ஜாக் கொடி ஏற்றதை பார்த்து நம் நாட்டிற்கும் கொடி வ வடிவமைப்பது குறித்து காக்கிநாடாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சந்திப்பின் போது வலியுறுத்தினார் காந்தி கொடியை வடிவமைக்கும் பொறுப்பை இவரிடமே ஒப்படைத்தார் பல நாடுகளின் கொடிகளை ஆராய்ச்சி செய்து விஜயவாடா தேசிய மாநாட்டின் போது சிவப்பு பச்சை நிறங்கள் கொண்டு கொடியை வெங்கையா அறிமுகப்படுத்தினார் கொடியில் அசோக சக்கரத்தை சேர்க்கலாம் என்று அலந்தரை சேர்த்த அசன்ராஜ் என்பவர் ஆலோசனை கூறினார் அமைதியை குறிக்கும் வெண்மை நிறத்தை சேர்க்கலாம் என்று காந்திஜி கூற மூ கொண்ட தேசிய கொடியை வெங்கையா வடிவமைத்தார் கராச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் இந்த கொடியை அனைவருக்கும் ஒருமனதாக ஏற்றனர் முதலில் கொடியின் நடுவில் ராட்டை இருந்தது பிறகு அதற்கு பதிலாக அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டது நாட்டின் முன்னேற்றத்திற்கான தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட பிங்கலி வெங்கையா அவர்கள் எண்பத்தி ஆறாவது வயதில் மறைந்தார் வண்ணம் தீட்டுவது சிறுவர்களுக்கிடையே இருக்கும் மிகவும் பிரபலமான ஒன்று ஆனால் இதில் பெரியவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை பல உளவியல் மருத்துவர்கள் மன அழுத்தத்தை குறைக்க சிறந்த மருந்தாக வண்ணம் தீட்டுவதை கூறுகின்றனர் அதனால் தற்போது இது மிகவும் பிரபலமாகி வருகிறது இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் வருடந்தோறும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இத்தினம் கொண்டாடப்படுகிறது நன்றி நாளை சந்திப்போம்